ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கர்த்தராகிய தேவன் தாமே இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு குடும்பமாக ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். உங்கள் வீட்டிலே அமர்ந்து இந்த செய்திகளை கேட்டு இந்த வாழ்த்திலே நீங்கள் வாழ வேண்டும். இயேசு வாழ்கிறார், நீங்களும் வாழ வேண்டும். கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஈஸ்டர் காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு சுவாமி, நீர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, நீர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர். நீர் எழும்பு இல்லாவிட்டால் எங்களுடைய விசுவாசம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. சுவாமி, நீர் உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். ஆண்டவரே, உம் பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் சந்திப்பீர். உம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர். இந்த ஆராதனையிலே நீர் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீர். உம் பிள்ளைகள் மத்தியில் அசைபாடுவீராக. எங்கிருந்தெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு திட நம்பிக்கையும் ஆண்டவரே கர்த்தா மன சாந்தியை நீர் தந்து இயேசுவே உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இவர்கள் மேலே தங்கியிருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தினால பிதாவே, ஆமேன், ஆமேன். கொட்டி பாடிடுவோம். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. வென்றாரே ராஜாதி ராஜாவான், என்றென்று ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவான், என்றென்று ஆளுகை செய்கிறார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சொல்லி பாடிடுவோம். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பிற்க பீத சத்தம், கர்த்தரே வலது கரம் பராக்கிரமங்களை செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பிற்கும் பீர சத்தம், கர்த்தரே வலது கரம் பராக்கிரமங்களை செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்த. ஓ மரணத்தை, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதிரா ராஜாதி ராஜாவா,
There shall be shouts of joy in the tents of the righteous. At a time like this, we trust in God because He is our joy, He is our peace, and He is risen today, and He lives in the midst of us. Our Uyir Thirindar, Endrendrum Nammathil, Avar Jeevikirar.
Resurrection of our Lord. Sing it out. இயேசுவை நாம் கொண்டாடுவோம், இயேசுவை நாம் கொண்டாடுவோம், இயேசுவை நாம் கொண்டாடுவோம், இயேசுவை நாம் கொண்டாடுவோம். அவர் வாழ்கிறார், உயர்த்தெழுந்தார், உயர்த்தெழுந்தார். மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை பாடுங்கள். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் வாழ்கிறார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை sing his risen, he is risen. He is risen and he lives forevermore. He is risen, he is risen. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate. Come on, celebrate resurrection of our Lord. Oh yes, Lord. Lord, you are risen. Jesus, you live in the midst of us this day. Lord, we celebrate your victory over death, over sin, Lord, over everything that has held us. Lord, you are risen. On the third day, you rose again. Father, you are here with us, Lord. Lord, you are a good God. Lord, you are everlasting. Oh, you are worthy.
இருவருவரே பாத்திர Lord, you are worthy. Yes, Jesus. The Holy Spirit of God. We need you, Father. Lord, we need more of you, Jesus. Lord, we call upon your name this day. The name above every other name. That is the name of Jesus. You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us. Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. You want death and grave. Oh, there is no rival, there is no equal for you, Lord. Oh, we worship you. Come on, lift it up. Death could not hold you. The weight so before you. You silence the bolts of sin and grace. The heavens are roaring the praise of your glory, for you are rise to life. Sing, death could not, death could not hold you. The waves tore before you. You silence the voice of sin and grave. The heavens are roaring the praise of your glory, for you are rise to life. Sing, you have no rival. You have no rival. You have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom. Yours is the power. Yours is the name above. Sing, death could not, death could not hold you. The way to
boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory. For you will rise to life again. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ my King. What a powerful name it is. Nothing compares to this. What a powerful name it is. The name. Oh, sing, what a powerful. What a powerful name. Worship Him. Oh, the name. The name of Jesus Christ my King. What a powerful name it is. Nothing compares to this. What a powerful name it is. The name of Jesus. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is, the name of Jesus. Yes, His name is greater. His name is powerful. Death could not hold Him. The grave could not hold Him. He rose again. And He said, behold, I am with you. Even to the ends of the days. God is with you today. He is with you right there in your living rooms. God is with you, the resurrected Lord. He is with you today. He said, I will never leave you. I will never forsake you. Because He is God. He is our Father. His love is incomparable. Oh, He loves us. He loves us. Yes, He loves us this day. மேகஸ்தம்பமா இரவிலே
അഗ്നി സ്തംഭമാകലിലെ മേഘസ്തംഭമാ ഇരവിലെ അഗ്നി സ്തംഭമാ ഉൻസെല്ലും ദൂതനാൻ വഴി നടത്തും മീട്പനാൻ ഉൻസെല്ലും ദൂതനാൻ വഴി നടത്തും മീട്പനാ சொல்லுக ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க கதப்பன் என்னோடே என்னை தூக்கி சுமக்க கதப்பன் என்னோடே கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் இமானுவே தேவன் நம்மோடு இமானுவே தேவன் நம்மோடு இமானுவே தேவன் நம்மோடு விசுவாசத்தோடு எல்லாம் பாடுங்க இமானுவே தேவன் நம்மோடு சொல்லுங்கள் அவர் இமானுவே என்றென்றைக்கும் அவர் நம்மோடு ஆறுகள் நீர் கடக்கையில் அக்கினியில் நடக்கையில் Though you walk through rivers Though you walk through fire God is with you The resurrected king is with you today His name is Emmanuel Because he came into this world We have forgiveness We have salvation அவர் வந்ததினால் ரட்சிப்பு உண்டு மன்னிப்பு உண்டு அவர் நாமம் இமானுவேல் அவர் நாமம் இமானுவேல் அவர் உங்களோடு இருக்கின்றார் A God is with you today Yes Jesus we give you all glory all honor and all the praise In the name of Jesus we pray Amen Glad that you could join us I want to welcome you all for this Resurrection Sunday celebration service since we are all at home We really miss you here at church and if God's will, we can meet up next Sunday and worship God together. On behalf of my family, I want to wish you all a happy Easter, a happy Resurrection Sunday. That is the hope we have that Jesus Christ rose again from the dead and He is alive and He reigns over us today, right now.
If you have your offerings and tithes, you can give it to us online. The information is on the screen right now. You can pay it to us through Paytm, GPay, PhonePay, Tez, and the UPI. You can scan the code that is on your screen right now. And you can also give us through online to Calvary Assembly Trust. And the account number and the details, the bank details are on the screen right now. Thank you for joining us once again. Let us hear the word of God today and let us celebrate the resurrected King who is with us. God bless you. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord God bless each one of you. நீங்கள் எல்லாம் வீட்டிலே அடைபட்டு இருக்கலாம். You may be shut down in your own homes. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியுங்கள். We have to obey the authorities and போலீஸ் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். We have to obey the police department. இன்னமாய் டாக்டர்ஸ்ங்க மருத்துவாட்சிகள் செவிலியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். You have to obey the doctors, nurses and all the people. இந்த கிருமிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாம் அகற்ற முடியும். We can destroy these germs in the name of Jesus. நாம் அரசாங்கத்தோடும் ஒத்துழைக்கலாம். We have to go along with the government. ஒரு பக்கம் ஜெபம், one side prayer, ஒரு பக்கம் கடவுள் மேலே விசுவாசம். On the other side we have to have faith in God. கர்த்தர் இன்னும் சில நாட்களில் நம் தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார். Within few days the Lord is going to bring a great change. உலகம் எங்கிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். There's going to be a great change in this whole world. கடவுளுடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்சலாம். Let us wait for the favor and grace of God. இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருக்கட்டும். May the grace of the Lord Jesus Christ be with you. தேவ பிள்ளைகளே, my dear children of God, நமக்கு விழிப்புணர்ச்சிக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் கொடுக்கிற செய்தி போதும். Whatever the government gives and the authority gives, those messages are more important and enough for us. நீங்கள் வாட்ஸ்அப்ல இந்த வைரஸை குறித்து பரப்புகிறதை பார்க்கலாம். Instead of spreading this virus through the phone, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு வார்த்தையாவது பரப்புங்கள். You can share through the WhatsApp about the resurrection of the Lord Jesus Christ. இவ்வளவு பெரிய வேதத்திலே நாள் ஒன்றுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்தால் போதும். If you give from this word of God at least one word a day, இந்த வார்த்தையை அனுப்பி கர்த்தர் அநேகரை குணமாக்குவார். The Lord will send his word and heal many people. அதனாலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், so every child of God, ஒவ்வொரு போதகர்களும், every pastor, வாட்ஸ்அப்ல வைரஸை பற்றி நாம் பரிமாறுகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை பரிமாறுங்கள். Let us share the word of God instead of sharing all the things regarding this virus. இந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கும். This word will revive many souls. இந்த வார்த்தை அநேகரை குணமாக்கும். This word will heal many people. வேத புத்தகம் சொல்லுகிறது, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் பரப்புவீர்களானால் உங்கள் மேலே பூரண கிருபை உண்டாகும். When you spread the gospel of the resurrection of our Lord Jesus Christ, great grace will be upon you. வேத புத்தகம் சொல்லுகிறது, the word, அப்போஸ்தலர் 4:33, according to Acts chapter 4:33, it says like this. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And with great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. Great grace was upon them all. பாருங்கள், உயிர்த்தெழுதலின் செய்தியை நீங்கள் பரப்புவீர்களானால், when you spread the gospel about the resurrection of our Lord Jesus Christ, தேவனுடைய பூரண கிருபை உங்கள் மேலே உண்டாயிருக்கும். The great grace of God will be upon you. தேவையில்லாததெல்லாம் பரப்புவீர்களானால், if you spread unnecessary things, உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. You will not gain anything. இயேசுவின் உயிர்த்தெழுதலை பரப்புங்கள். But if you spread about the resurrection of our Lord Jesus Christ, கர்த்தர் உங்கள் மேல பூரண கிருபை, உங்கள் குடும்பத்தின் மேல பூரண கிருபை தருவார். Great grace will be upon you and upon your family. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பொழுது, ஊழியத்தை செய்த பொழுது அவர் அழகாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். When Jesus Christ was born and he was grew up and he was doing his ministry, அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பலமுறை சொன்னார்.
For many times he has told this. Manusha Kumaran paadupada vendida irukirathu. Man, son of man must suffer. Avar adakkam pannapada vendum. He has to be buried. Avar maranathai rishi paarkka vendum. He has to taste death. Siluvile avar paadugalai anubavikka vendum. He has to suffer on the cross of Calvary. Moondradhu naal uyirthala vendum. On the third day he has to be risen again. Adarkaga than Matthai 12 la sonnar. That's why he told in Matthew chapter 12. Enna sonnar? What did he say? Though Jonah mean in vaitrile 3 naal irundathu pola. As Jonah was in the fish's belly 3 days and 3 nights. Manusha Kumaranu நாம் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும். So shall the son of man in the earth. பலமுறை இயேசு சொன்னார். For many times the Lord Jesus has told this. அதேபோல நிறைவேறினது. And it was fulfilled. ஏசாயா 25:8 சொல்லுகிறது. If you read Isaiah chapter 28. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். He shall swallow death in victory. பாருங்கள் ஜெயமாய் விழுங்குற தேவன் இயேசு. Jesus Christ was swallowed death in victory. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே. Because Jesus was risen up from the Vedam dead. சொல்லுகிறது. The word of God says. 1 பேதுரு 1 அதிகாரத்திலே. 1 Peter chapter 1. ஜீவன் நல்ல நம்பிக்கை உண்டாக. In order to get the hope of salvation. பாருங்கள் வாடாததும் அழியாததுமான ஒரு பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has given us inheritance which does not fade away. வாடவே வாடாது. It will never fade. அழியவே அழியாது. It will not be destroyed. அந்த பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept it in heaven for us. அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். That's why Jesus rose again. உனக்கு நித்திய ஜீவனை தர. In order to give eternal life. அது மாத்திரமல்ல. Not only that. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பி உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார். Peter preached the resurrection of the Lord on the day of Pentecost. Veda pustakam chollugirathu. The word of God says. Matthew 28th adhigaram. Matthew chapter 28. Mark 16th adhigaram. Mark chapter 16. Luke 24th adhigaram. And Luke chapter 24. Yohan 20th adhigaram. John chapter 20. Yohan 21st adhigaram. John chapter 21. Apostler 1st adhigaram. Acts chapter 1. Apostler 9th adhigaram. Acts chapter 9. Adu maathramalla velipaduthina visesham 1st adhigaram. And Revelation chapter 1. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர். Jesus was resurrected from the dead. பலமுறை தரிசனமானார். Many times he appeared to the disciples. 40 நாளுக்கு தரிசனமானார். For 40 days he appeared to them. கல்லறையிலே தரிசனமானார். He appeared to them near the sepulchre. மலையின் உச்சியிலே தரிசனமானார். He appeared to them on the top of the mount. அது மாத்திரமல்ல. Not only that. அவர் கடல் ஓரத்திலே தரிசனமானார். He appeared to them near the seashore. அவர் சாலையிலே தரிசனமானார். He appeared to them on the road. பாருங்கள் அறைக்குள்ளே தரிசனமானார். He appeared to them in a room. இயேசு உயிர் தெழுந்தது உண்மை. It is true that the Lord Jesus was resurrected. 500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தார்கள். More than 500 people witnessed his resurrection. ஒருவர் போய் சொல்லலாம். One can say a lie. 10 பேர் போய் சொல்லலாம். 10 people can say a lie. 500 பேர் போய் சொல்ல முடியுமா? Can 500 people lie? 500 பேரும் பார்த்தார்கள் அவரை. 500 people saw the resurrection. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பார்த்தார் தமஸ்கு ரோட்டில். Apostle Paul saw him. ஆம் கிளியப்பா என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு சீஷியன் அவர் இயேசுவை பார்த்தார். A disciple called Cleopas saw him. வேத புஸ்தகம் சொல்லுகிறது. The word of God says. சாலையிலே பார்த்தார். They saw him in the road. அந்த ரெண்டு சீஷர்களும் the both the disciples சாலையிலே பார்த்தார்கள். They saw him in the road to Emmaus. அது மாத்திரமல்ல. Not only that. மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய அம்மா. There was a lady called Mary Magdalene. அவர்கள் அதாவது கல்லறையிலே பார்த்தார்கள். They saw him near the sepulchre. அது மாத்திரமல்ல. Not only that. ஏழு சீஷர்கள் seven disciples கலிலேயா கடலோரத்திலே பார்த்தார். They saw him near the sea of Galilee. அது மாத்திரமல்ல. Not only that. எருசலேமிலே பூட்டப்பட்ட அறையிலே when the door was locked in Jerusalem ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். Lord Jesus appeared to them. சீஷர்களுக்கு மாத்திரம் 3 முறை தரிசனமானார். He appeared to the disciples 3 times. அவர் நல்லவர். He is a very good God. இதோ மரித்தேன். It says behold I சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive forevermore. இந்த ஆண்டவர் this Lord சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். He is alive forevermore. அவர் நல்லவர். He is a good God. அவர் வல்லவர். He is a great God. அவர் அற்புதங்களை செய்கிறவர். He is a miracle working God. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday today and forever. எதற்காக இயேசுவை நாம் வழிபடுகிறோம்? Why do we follow Jesus? எதற்காக இயேசுவை பணிந்து கொள்கிறோம்? Why do we worship Jesus? வேத புத்தகம் சொல்லுகிறது. The word of God says. ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து the Lord Jesus Christ உயிர் தெழுந்த பிற்பாடு after he was resurrected from the dead ஆம் அவரை பணிந்து கொண்டார்களா? They began to worship him. அவர் பாதத்தை தொழுது கொண்டார்களா? They began to worship at his feet. இதுதான் வேத புத்தகம் சொல்லுகிறது. This is what the word of God says. மத்தேயு 28th அதிகாரம் in Matthew chapter 28 பாருங்கள் ஒரு பக்கம் பயம்
On the other side there was fear. ஒரு பக்கம் சந்தோஷம். On the other side there was joy. இயேசு பிறந்த பொழுது. When Jesus was born. சந்தோஷம். There was joy. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது. When Jesus was resurrected. சந்தோஷம். There was joy. இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவர். The Lord will give you peace and joy. உயிர்த்தெழுதலின் நாளிலே. In this resurrected day. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். The Lord is going to give you happiness. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace endures forever. வேத புத்தகம் சொல்லுகிறது. The word of God says. யோவான் 16 அதிகாரம். John chapter 16. இயேசு ஆண்டவர் சொன்னார். The Lord Jesus said. 22 ஆம் வசனம். Verse 22 says like this. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். And ye now therefore have sorrow. But I will see you again and your heart shall rejoice and your joy no man taketh from you. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். Your heart shall rejoice. உங்கள் சந்தோஷத்தை. Your joy. ஒருவனும் உங்களிடத்திலிருந்து. No man can take it away. எடுத்து போட மாட்டான். No one can take it away. இயேசுவின் பிறப்பின் சந்தோஷம். The birth of the Lord Jesus. இயேசுவின் அற்புதங்களின் சந்தோஷம். The joy of the about the miracles. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சந்தோஷம். The joy of the resurrected Lord. கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். He is going to give it to you. உங்கள் இருதயத்திலே சந்தோஷத்தை தருகிறார். He is going to give you rejoicing in your heart. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். You have so many sorrows. எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். You have so many pain. உங்களுக்கு இவற்றின் நடுவிலே இயேசு சந்தோஷத்தை தருவார். In the midst of this, the Lord will give you joy. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். All the days of sorrow has gone away. உங்கள் துயரத்தின் நாட்கள் முடிந்து போகும். All the days of weariness and sorrow has gone away. உங்களை உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தினால நிரப்புவார். The Lord is going to fill your family with joy. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். That's why the Lord Jesus said. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். Said your heart shall rejoice. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போக முடியாது. No man can take it away from you. ஒரு வைரஸ் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. This virus cannot take away your joy. தேவ பிள்ளையிலே சோர்ந்து போக வேண்டாம். Don't be weary and discouraged. கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். The Lord is going to bless you and your family. உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். He is going to bless your children and children's children. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். Because he is resurrected. அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive today. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் படிங்க. If you read first Corinthians chapter 11. அது மாத்திரமல்ல. Not only that. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் படிங்க. First Corinthians chapter 15. உயிர்த்தெழுதலை பற்றி அவ்வளவு விவரமாய் சொல்லுகிறார். It is detail given in detail about the resurrection of our Lord Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். When Paul apostle speaks. உயிர்த்தெழுதல் உண்மையாய் இருக்கிறது. The resurrection is true. ஆம் எபிரேயர் 11 அதிகாரம் படிங்கள். If you read Hebrews chapter 11. மகா மேன்மையான உயிர்த்தெழுதல். This resurrection is very great. தேவ பிள்ளைகளே அதற்காக தான் நாம் காத்திருக்கிறோம். That's why we are waiting for it. இயேசு உயிர்த்தெழுதலிலே முதல் பிறந்தவர். First fruit of resurrection is the Lord Jesus Christ. இயேசு தான் முதலாவது உயிர்த்தெழுந்தவர். He was the first one to be resurrected from the dead. பழைய ஏற்பாட்டிலே எத்தனை பேர் செத்தார்கள் மீண்டும் பிழைச்சார்கள் மறுபடியும் செத்தார்கள். In the Old Testament many people died and many people were risen. ஆம் அவர்கள் மீண்டும் மரித்தார்கள். Again they died. இயேசு மரணத்தை ருசி பார்த்து. When Jesus tasted death. ஒரு முறை உயிர்த்தெழுந்தார். He said only once he was resurrected. 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமான. For 40 days he appeared to all the people. எல்லார் கண் முன்னால பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். In front of the eyes he was taken up to heaven. அவர் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். He said I will come again. அப்பொழுது ஒரு சந்தோஷம் உண்டு. There will be a joy once again for us. இயேசு இந்த பூமிக்கு மீண்டும் வர போகிறார். Jesus will come again this. அப்பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டு. Then there will be a joy for us on that day. இப்பொழுது உயிர்த்தெழுதலின் சந்தோஷம். But now we have the joy of resurrection. ஸ்திரீமார்கள் இயேசு உயிர்த்தெழுதலை கண்டு. So all the women when they saw the resurrection of our Lord Jesus. சந்தோஷப்பட்டார்களா? They were filled with joy. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? What Christmas means? தேவன் மனிதனானார். Jesus came as a man. ஒரு சந்தோஷம். It is the joy for us. இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்ன? What is this feast of resurrection? தேவன் மரணத்தை ருசி பார்த்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். Jesus tasted death and he rose up on the third day. இந்த உயிர்த்தெழுதலிலே சந்தோஷம். There is joy in this resurrection. உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை உங்கள் எல்லார் வீட்டிலே நிரப்புவாராக. The joy of resurrection will be filled in your home. தேவ பிள்ளையிலே. My dear children of God. தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் போகலாம். Let us go to the word of God. யோவான் 20 அதிகாரம். John chapter 20. 19 வசனத்தை நாம் படிக்க போகிறோம். Verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Then the same day at evening being the first day of the week when the doors were shut
where the disciples were assembled for fear of the Jews, came Jesus and stood in the midst and said unto them, peace be unto you. இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே, when Jesus was resurrected, அது ஒரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, it was a Sunday. கவனித்து பாருங்கள், வாரத்தின் முதலாவது நாள், the first day of the week, ஞாயிறு என்று நாம் சொல்லுகிறோம், we say it is a Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை, on that Sunday, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது, when he was resurrected from the dead, அன்றைக்கு சாந்திரம், that evening, சீஷர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள், all the disciples were afraid of the Jews, ஏனென்றால் யூதர்கள் இயேசுவின் சீஷர்களை கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள், because all the Jews tried to kill the disciples, ஆம் இயேசுவின் மகிமை பரம்பாதபடிக்கு, because the glory of the Lord should not be spread abroad, அவர்கள் சீஷர்களை பிடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள், they wanted to come and take up all the disciples, ஆனாலும் இயேசு சாமி சொன்னார், but the Lord Jesus said, இவர்களை போக விடுங்கள் என்று கெத்செமனே தோட்டத்தில், he said, let them go, கவனித்து பாருங்கள், யூதர்களுக்கு பயந்தனாலே, because the feared the Jews, அறையிலே கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில், when the doors were shut, ஆம் இந்த சீஷர்கள் 10 பேர் இருந்தார்கள் முதல் தரிசனத்தில், 10 disciples were there when they saw Jesus for the first time, இரண்டாவது தரிசனத்தில் 11 பேர் இருந்தார்கள், and when Jesus appeared the second time there were 11 disciples, மூன்றாவது தரிசனத்தில் 7 பேர் இருந்தார்கள், on the third time when Jesus appeared there were 7 people, மூன்று முறை சீஷர்களுக்கு தரிசனமா, he appeared to them 3 times, இவை இல்லாமல் தனித்தனியாய் வர தரிசனமானார், and he appeared to them personally, பேதருக்கு தரிசனமானதாக 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறது, in 1 Corinthians 15 says he appeared to Peter, யாக்கோபுக்கு தரிசனமானாரா, he appeared to James, ஆம் பவுலுக்கு தரிசனமானாரா, he appeared to Paul, 500 பேருக்கு மேல்பட்டவருக்கு தரிசனமானாரா, he appeared to more than 500 people, மகதலேனா மரியாள் என்னும் தாய்க்கு தரிசனமானாரா, he appeared to a woman called Mary Magdalene, இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மையே, the resurrection of the Lord is true, கிறிஸ்துவத்தின் அடிப்படை உபதேசம் என்ன, what is the foundation of Christianity, இயேசு கிறிஸ்து கண்ணின் மூலமாய் பிறந்தது, Jesus was born of a virgin, இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று சொல்லப்படுகிறது, Jesus was the son of God, இயேசு கிறிஸ்து பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே மேசியா இரட்சகர், he is the messiah that has been anointed by God, இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நமக்காக சிலுவையில் மரித்து, Jesus suffered and died on the cross. அவரை அடக்கம் பண்ணினார்கள். They buried him. அவரை மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். On the third day he rose again. அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். Once again he is to come back to this அவர் world. அவர் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். He is going to rule 1000 years. இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை. This is the faith and hope that we have in the Jesus Lord. இயேசு உயிருள்ள தெய்வம். Jesus is a God that is alive. தோமையார் என்று சொல்லக்கூடிய பக்தன். There is a saint called Thomas. அவர் இந்தியாவுக்கு வந்து, he came to India. கேரளாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, he preached the gospel in Kerala. சென்னை மாநகரத்திலே மரித்தார். He died in Chennai. சரித்திரம் சொல்லுகிறது. The history says. சான்றுகளும் இருக்கிறது. We have many evidences. ஆம் இந்த தேசத்திலே கிறிஸ்தவம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வந்தது. 2000 years ago Christianity came into this India. இந்த உயிர்த்தெழுதலை பரப்பினவர்களை, the people who spread the resurrection, இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை பரப்பினவர்களை, the people who spread the resurrection of Lord Jesus Christ, 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே, 2000 years ago, இவர்கள் கொள்ளை நோய் என்றெல்லாம் சொன்னார்கள், they said there is a disease, ஆம் கொள்ளை நோய் என்று சொன்னார்கள், they said it was a pestilence, அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் உலகமெங்கிலும் பரவினது, it was just spread about throughout the world, ஆரம்ப காரணம் என்ன, what is the reason to be spread, இயேசுவின் கன்னி பிறப்பு, because of the birth, virgin birth, இயேசுவின் of Jesus, சிலுவை மரணம், because of the death on the cross of Calvary, இயேசுவின் உயிர்த்தெழுதல், because of the resurrection of our Lord Jesus Christ, அவர் உயிர்த்தெழுந்தார், he was resurrected, அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள், they said we are witnesses for it, அந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கு பூரண கிருபை, we have great grace because of the resurrection, அந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கு பரலோகம், there is heaven for us for this resurrection, வாடாத சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது, the word of God does not fade away, அந்த உயிர்த்தெழுதலினாலே inheritance that does not fade away because of the resurrection, பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுவார்கள், even the saints will raise up again, அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே, because Jesus was resurrected, இன்றைக்கு நாம் அவரை ஆண்டவர் என்று ஆராதிக்கிறோம், that's why we worship him as Lord, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், if there is no resurrection of our Lord Jesus, கிறிஸ்துவமே கிடையாது, there is no Christianity, நம்முடைய விசுவாசம் வீணாய் போயிருக்கும், our faith is in vain, இயேசு உயிரோடு எழுந்தார், Jesus was rose again, இந்த உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடலாம், then let us celebrate this resurrected day, கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம், let us celebrate,
உயிர் தெழுந்தார். He has risen. மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். He has risen from the dead. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். He is alive. He is I am. அவர் முந்தினவரும் பிந்தினவரும். He is the beginning and the end. தேவ பிள்ளையில் ஆல்பா ஒமேகா என்பவர். He is the alpha and omega. அவர் நீதியின் சூரியன். He is the son of righteousness. விடிவெள்ளி நட்சத்திரம். He is the bright and the morning star. ஏழு பொன் குத்துவிளக்கு மத்திலே உலாவுகிறவர். He is the one who walks in the midst of the seven gold candlesticks. வெண்கலம் கண்களை போன்றவர். He is the one who has the feet ஏழு நட்சத்திரங்களை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையிலே வெண்பஞ்சை போல தலைமயிர் உடையவர். கிரீடங்கள் மேல கிரீடங்களை சூட்டியிருக்கிறார். அவரை யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? அவர் ஆண்டவரே தேவனே என்று தோமா சொன்னார். இந்த தோமையார் சொன்னார், என் ஆண்டவனே என் தேவனே. தோமஸ் said my lord and my god. உயிர் தெழுதல தேர்ந்த இயேசுவை நாம் பணிந்து கொள்ளுகிறோம். When we worship this Lord Jesus who was resurrected. ஆராதனை அவருக்குரியது. Worship belongs to him. பாருங்கள், அவர் பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டார். When he was born all the magic magi's came and worshiped him. அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரை பணிந்து கொண்டார்கள். When he was doing ministry they worshiped him. ஆம், அவர் உயிர் தெழுந்த பொழுது அவரை பணிந்து கொள்ளுகிறார். When he was resurrected from the dead they worshiped him. ஆராதனைக்குரியவர் இயேசு. He is worthy to be worshiped. அவர் உங்கள் வீட்டை சந்தோஷத்தினால நிரப்புவார். He is going to fill your house with joy. உங்கள் பிள்ளைகளை சந்தோஷத்தினால நிரப்புவார். He is going to fill your children with joy. அந்த நாட்களிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக யூதர்களுக்கு பயந்து வீடு பூட்டப்பட்டிருந்தது. On those days 2000 years ago the how doors were shut because of fear of the Jews. இப்பொழுது வைரஸ்க்கு பயந்து நீங்கள் வீட்டை பூட்டி இருக்கிறீர்கள். But now we have closed your doors because of the virus. வைரஸ்க்கு பயந்து பூட்டப்பட்டிருக்கிறது. Because of the fear of virus the doors has been closed for you. தேவ பிள்ளையிலே வெளியிலே வர முடியாத சூழ்நிலை. You are unable to come out of your homes. அடைப்பட்டிருக்கிறீர்கள். You have been shut down in your home. நீங்கள் பூட்டப்பட்டிருக்கிறீர்கள். You have been locked up in your home. எதுவும் செய்யப்படாமல் இருக்கிறது. You cannot do anything. உலக சரித்திரத்தில் இப்படி அடைப்பட்ட நாட்கள் உலகம் எங்கிலும் கிடையாது. We have not seen such days in this world. தேவ பிள்ளையிலே, my dear children of God, நீ அடைப்பட்டு உள்ளவே இருக்கிறாய். You've been shut down in your home. இந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து. This resurrected Lord Jesus. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு. This Lord Jesus who was resurrected. இப்பொழுது உங்க வீட்டிலே தரிசனமாகிறார். Now he is going to appear in your home. உன் வீட்டுக்கு சமாதானம் கூறுகிறார். He is going to give you peace in your family. அவர் குழப்பவாதி கிடையாது. He is not a god of confusion. குடும்பத்திலே குழப்பத்தை வருகிறவர் அல்ல. He will not bring confusion in your family. உயிர் தெழுந்தவர் சொன்னது உங்களுக்கு சமாதானம். The Lord was resurrected said peace be unto you. உயிர் தெழுந்தவர் சொன்னது உங்கள் வாழ்க்கை என்று சொன்னார். The one who was resurrected said peace be unto you. நீங்கள் வாழ வேண்டும். You have to live. ஆம், நீங்கள் சமாதானம் அடைய வேண்டும். You have to have peace. சாஸ்திரியார் பாடினார். A singer called Sastriyar said like this. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. இவர்தான் என்று சொன்னார். He said he is the man of peace. கவனித்து பாருங்கள், சகரியா சொன்னார் அந்த நாட்களிலே. Zechariah said on those days. இவரே சமாதானக்காரர் என்று சொன்னார். He said he is the peace for us. அந்த நாட்களிலே யாக்கோபு ஆதியாம் 49லே சொன்னார். Jacob said in Genesis chapter 49. சமாதான கர்த்தர் வருவார் யூதா மூலமாக. He said the Lord of peace will come. அது மாத்திரமல்ல, ஏசாயா 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Isaiah chapter 9 says. அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர். He's called the prince of peace. இயேசு சொன்னார். Jesus said சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். Said peace I leave unto you. உலகமே கொடுக்காது உங்களுக்கு அந்த சமாதானம். This world cannot give that peace. பாருங்கள், உலகம் இப்ப சமாதானத்தை கொடுக்கவில்லை. World cannot give peace at right now for you. நியாயத்தீர்ப்பு நாட்களிலே, on the day of judgment, உங்களுக்கு பொக்கிஷம் உதவாது. Your treasures will not be important. பணம் உதவாது. Your money will not be important for you. நீதி செய்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். The people who do justice will escape. இதுதான் நீதிமொழிகள் 11ல சொல்லுகிறது. This proverbs says in chapter 11 இந்த கொடூர நாட்களிலே, these days of suffering, பணமும் எதுவுமே உதவது கிடையாது. Money and treasures will not help you. கடவுள் பக்தி உள்ளவர்களாய் இருங்கள். Be faithful to God. இந்த இயேசுவை தேடுங்கள். Seek this Jesus. இவர் உயிர் தெழுந்தவர். He is resurrected from the dead. இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். He says I'm alive. யாராவது இந்த அதிகார வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். Person said this commanding words. எத்தனை பேர் பிறந்தார்கள், செத்தார்கள். Many people
born and they died. இயேசுவை போல நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார்களா? Can anyone say I'm alive like Jesus? இயேசு மாத்திரம் தான் சொல்ல முடியும். Only Jesus can say this. அவர் ஜீவாதிபதி. He is the giver of life. ஆம், அவருக்குள்ளே ஜீவன் உண்டு. He has life in him. யோவான் 1 அதிகாரம் சொல்லுகிறது. That's what John chapter 1 says. அந்த ஜீவனை தான் நமக்கு தருகிறார். He is going to give that life for you. God kind of life, Zoe life. It is Zoe life. தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை. It is a God kind of life. தேவனை போன்று நாம் அங்கே நித்திய நித்தியமாய் இருப்போம். We will be like God there forever and ever. முடிவே நமக்கு இருக்காது. There is no end for us. ஏனென்றால் தேவனுக்கு முடிவில்லை. Because God does not have end. முடிவில்லாதவர்களாய் நம்மை He is going to take us into eternity. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. There is no end for his kingdom. அந்த ராஜ்யத்திலே நம்மை சேர்க்க வர போகிறார். He is going to come to take us to that eternal kingdom. கவனித்து பாருங்கள், யூதர்களுக்கு பயந்து கதவு பூட்டப்பட்டு உள்ளே இருந்தது போல. Because the fear of the Jews, they were shut inside the doors. நீங்கள் வைரஸ்க்கு பயந்து கதவு பூட்டப்பட்டு உள்ளே அடங்கி கிடக்கிறீர்கள். Your doors are being shut because of fear of the virus. அந்த நாட்களிலே இயேசு தரிசனமானார். On those days Jesus appeared unto them. பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Fear not, peace be unto you. இந்த நாட்களிலோ Even these days, வீட்டோட அடங்கி இருக்கிற உன்னை பார்த்து, You've been inside the house. ஆம், கர்த்தர் சொல்லுகிறார். God says to you, வெளியிலே போனால் ஒரு பயம். When you go outside, there is fear. எனக்கு தொத்து நோய் தொத்திக்கொள்ளுமா? He said, this virus will infect me. உன் வீட்டிலே ஒரு தேவன் இருக்கிறார். There is a God inside your home. உன் வீட்டின் நடுவிலே ஒருவர் இருக்கிறார். In the midst of a house, there is a God. உன் பண பிரச்சனை அவருக்கு தெரியும். He knows your financial crisis. வேலை இழந்தது அவருக்கு தெரியும். He knows that you are unemployed right now. கணவன் மனைவி பிரச்சனை அவருக்கு தெரியும். He knows your husband and wife problems. பிள்ளை இல்லாத பாரம் அவருக்கு தெரியும். He knows that you are barren. இந்த மாதத்திலே நேரிட்ட பற்றாக்குறை அவருக்கு தெரியும். He knows the shortage that you are facing this month. உன்னுடைய துக்கமும் கண்ணீரும் அவர் அறிந்திருக்கிறார். He knows your sorrows and joy. அவர் உன்னை கைவிட மாட்டார். He will never leave you nor forsake you. அந்த தேவன் உனக்கு சமாதானம் கூறுவார். That God will give you peace. உயிர் தெழுந்தவர் உங்களுக்கு சமாதானத்தை கூறுவார். The one who was resurrected will give you peace. வேதம் சொல்லுகிறது. The word of God says. அவர்கள் நடுவிலே. In the midst of them. என்ன சொல்லுகிறது? What does it say? இயேசு வந்து நடுவிலே நின்றாரா? He stood in the midst of them. இப்பொழுது உங்க குடும்பத்தின் நடுவிலே யார் நிற்கிறது? Who is standing in the midst of your house? அண்ணன் தம்பிங்க வரவில்லை. Not your brothers and sisters. அவர்களிடத்தில் நீங்கள் சிரித்து கூட முகத்தை காண்பிக்க முடியாது. You cannot go and speak to them and 3 அடி தள்ளி நிக்கணும்னு அரசாங்க சட்டதிட்டம். Government has said you have to just stay far away from them. இந்த கிருமி நாசினி நம்மை நாசப்படுத்தாதபடிக்கு. This virus should not destroy us. சொந்த அண்ணன்தம்பிங்க கூட கட்டி தழுவ முடியாது. Even our own brothers cannot embrace. தேவ பிள்ளைகள் எல்லாம் 3 அடிக்கு தூரம் நிக்க வேண்டும். For 3 feet they have to stand aloof. உங்க குடும்பத்துல அப்படி இருக்கலாம். There may be some problem in your family. அப்படி இருக்கலாம். Your loved ones are like that. சிநேகிதர்கள் அப்படி இருக்கலாம். Your friends are like that. இப்பொழுது யாருமே யார் முகத்தையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. No one can see each other's face. உன் வீடு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. Your house doors has been shut. கலங்கி கிடக்கிறாய். You've been troubled in your mind. இயேசு வந்து நடுவே நின்று என்று வேதம் சொல்லுது. The word of God says that Jesus came and stood in the midst of them. இயேசு உங்கள் நடுவிலே நிற்கிறார் இப்பொழுதே. Right now Jesus in your midst. உயிருள்ள இயேசு இப்பொழுதே உங்கள் நடுவிலே நிற்கிறார். Jesus whose life is right now in your midst. 2000 வருஷங்களுக்கு முன்பாக சீஷர்கள் நடுவிலே வந்து நின்றவர். 2000 years ago he stood in the midst of the disciples. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து நின்றவர். He stood in the midst of when the doors were shut. யூதர்களுக்கு பயந்து அந்த சீஷர்களோடு நின்றவர். He was along with the disciples who feared of the Jews. இந்த வைரஸ்க்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு வீடும் அடைபட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறார் இயேசு. Jesus has come right now in your midst right now because we have fear of that virus and your door has been உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். He said certainly I will bless you. உங்களுக்கு சமாதானத்தை கூறுவார். He is going to give you peace. இந்த தேவன் உயிர் தெழுந்தவர். This Jesus is alive. அவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் இப்பொழுது. He is right now in your midst. இப்பொழுதே உங்கள் நடுவில் right now is in your midst. சத்திய வேதம் சொல்லுகிறது. The word of God says. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus said. அவர் நம் நடுவில் நிற்கிறார். He is right now in our midst. இயேசு வந்து நடுவில் நின்றார். He said Jesus came and stood in the midst of them. நின்று கொண்டார் உம் கூடவே. He stood right now. பாருங்கள், அவர் உயிருள்ளவர். He is alive. அவர் அசைகிறவர். He is the one who moves. அவர் பேசுகிறவர். He is the one who speaks. பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல. He is not a tree or a wood. அவர் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறவர். He is alive and he has been resurrected. பக்கத்தில் நிற்கிறார். Right now he is beside you. இயேசு வந்து நடுவே நின்றார்.
Jesus came and stood in the midst of them. Hallelujah. Hallelujah. உங்கள் நடுவே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? Who's the one who's in the midst of you? அவர் ரொம்ப பெரியவர். He's a very great God. தூதன் அன்னை மரியாளுக்கு தரிசனமாகும் பொழுது என்ன சொன்னார்? When angels appeared to Mary, what did he say? நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாய். Thou shalt conceive and bring forth a son. ஒரு குமாரனை பெறுவாய். Thou shalt bring forth a son. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். He is the son of the great high God. அவர் பெரியவராயிருப்பார். He shall be great. இயேசு யார்? Who is Jesus? அவர் பெரியவர். He is a great God. அதனால தான் நாம் ஆராதிக்கிறோம். That's why we worship him. நீர் பெரியவர். He said you are great. உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? There is no one like you, Lord. Hallelujah. Hallelujah. இயேசு பெரியவர். Jesus is great. உங்கள் நடுவில் நிற்கிறவர் யார்? Who is the one who's standing right beside you? அவர் பெரியவர். He is a great God. ஏசாயா 12 படியுங்கள். If you read Isaiah chapter 12. ஏசாயா 12 அதிகாரம். Isaiah chapter 12. ஆறாம் வசனம் சொல்லுகிறது. Verse 6 says like this. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, எருசலேம் குடிகளை, சியோனின் குடிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். Cry out and shout, thou inhabitants of Zion. நீ சத்தமிட்டு கெம்பீரி. Cry out and shout. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவரா இருக்கிறார். Great is the Holy One of Israel in the midst of thee. இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? Who is the Lord Jesus who came and stood right beside him. He will be great. உன் நடுவிலே பெரியவரா இருக்கிறார். He is great in the midst of you. உன்னை கம்பீர சத்தமிட வைக்க போகிறார். He is going to make you shout aloud. Hallelujah. Hallelujah. உங்களை கம்பீர சத்தத்தோடு வைக்க போகிறார். He is going to make you shout aloud. உங்க வீடு புலம்பி நிறைந்த சத்தம். Your house has been lamenting. உங்கள் வீடு அழுது நிறைந்த சத்தம். Your house has been crying out. உங்க வீட்டை சந்தோஷத்தினால நிரப்புவார். He is going to fill your house with joy. தவிப்பு ஓடி போகும். Every trouble will go away. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல தங்கும். Everlasting joy will be upon your head. இதைதான் ஏசாயா 35 அதிகாரத்தில் சொல்லுகிறது. Isaiah chapter 35 says. இந்த இயேசு உங்கள் நடுவிலே வந்து நின்றாரானால். Then Jesus comes and stands beside you. அவர் பெரியவராய் இருக்கிறார். He shall be great. அவர் உங்களை கெம்பீரிக்க வைப்பார். He will make you to shout. ஆமென். ஆமென். சோர்ந்து போக வேண்டாம். Don't be discouraged. அவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். He is in the midst of you. அவர் எப்படிப்பட்டவர்? What type of God he is? சகரியா 2:15 சொல்லுகிறது. Zechariah chapter 2:5 says. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். Thus saith the Lord will be unto a wall of fire round about and will be the glory in the midst of her. இயேசு யார்? Who is Jesus? அவர் பெரியவர். He is great. இயேசு யார்? Who is Jesus? அவர் மகிமை பொறிந்தவர். He is the glory. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். That's why the Lord said. இதே எருசலேம், இதே சீயோன் நடுவிலே நான் மகிமையா இருப்பேன். He said in the same Zion I will be glory in the midst of her. Hallelujah. Hallelujah. தேவனுடைய மகிமையே இயேசு தான். The glory of God is Jesus. அந்த மகிமை வந்துட்டா போதும். It is enough that glory comes into your house. அந்த மகிமை பற்றி ஆம் பவுல் பேசுகிறார். Paul says about this glory. கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் தேவ ரகசியம். The secret is that the glory of God is upon us. Hallelujah. Hallelujah. உங்கள் வீட்டின் நடுவிலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. In the midst of your house the glory of God will be. யார் அந்த மகிமை? Who is that glory? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. It is the resurrected Lord. தேவ பிள்ளையிலே. My dear children of God. அவர் வந்து அவர்கள் நடுவிலே நின்றாராம். He came and stood beside them. இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே. In this resurrected day. இயேசு வந்து உங்க வீட்டிலே நிற்கிறார். Lord Jesus will come right beside you. உங்களை கம்பீரிக்க வைக்க. He is going to make you shout. அவர் பெரியவர் என்பதை காண்பிக்க. He wants to prove that he is great. எந்த காரியமும் உங்களுக்கு பெரிய காரியத்தை தான் செய்வார். He will do great things for you. அவர் நேற்றைய பிரசங்கத்தில் கேட்டீர்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் என்று. Yesterday's preaching you heard that he is going to பெரிய வெள்ளிக்கிழமை செய்தி கேட்டீர்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். You heard the Good Friday message that he is going to glorify you. உயிர்த்தெழுந்த இயேசு மகிமையுள்ளவர். This resurrected Lord is a glory. அதான் சொல்லுகிறார், நான் நடுவிலே மகிமையா இருப்பேன். I will be the glory in the midst of you. அவர் மகிமையுள்ளவரா இருக்கிறபடினால். Because he is the glory in the midst of you. நிச்சயமாய் உங்களை மகிமைப்படுத்துவார். Surely he is going to glorify you. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will not be ashamed. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? What type of God Jesus is? செப்பனியா 3:17 சொல்லுகிறது. Zephaniah chapter 3:17 says. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். The Lord thy God in the midst of thee is mighty. அவர் வல்லமுள்ளவர். He is mighty. அவர் ரட்சி பார். He will save. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ். He will rejoice over you with joy. தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். He will rest in his love. அவர் உன் பேரில் கெம்பீர களி கூறுவார். He will joy over thee with singing. இயேசு உன் நடுவில்
உங்களிடத்திலே வந்து நிற்கிறவர். When the Lord is in the midst of you. அவர் வல்லமுள்ளவர். He is a mighty God. அவர் வல்லமுள்ளவர். He is a great God. பெரும்பாடுள்ள ஸ்திரீ நோயை சொல்லவில்லை. When the Syrophoenician woman did not say anything about a pain. மார்க் 5 அதிகாரம் படிங்கள். When you read Mark chapter 5. அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே. She touched the hem of his garment. ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. Immediately the power went from him to her. அவள் சுகமடைந்தாள். And she was healed at that moment. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 years she was suffering. எங்கிருந்து வந்தது இந்த வல்லமை? Where did this power come? யார் வல்லமை நிறைந்தவர்? Who's the one is filled Yesu with glory? மாத்திரம் Only Jesus. இயேசு மாத்திரம் தான். Only Jesus. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுதலின் நாயகன். Because he is the one who's resurrected from வேற the dead. வேற யார் இந்த பூமியில உயிர்த்தெழவில்லை? There is no one in this world who was resurrected from the dead. நான் ஏன் இயேசுவை ஆராதிக்கிறேன்? Why I worship the Lord Jesus? தேவ குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறேன். Why do I say that Jesus is the Lord? அவர் உயிரோடு இருக்கிறார். Because he is alive. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். Apostle John Paul says. என்னிலே இருக்கிறவர் பெரியவர். He is greater than me in me. என்னிலே இருக்கிறவர் பெரியவர். He who is in me is greater. உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். He who is in you is greater. இப்பொழுது உங்க வீட்டு சாத்தப்பட்ட வீட்டிலே பூட்டப்பட்ட வீட்டின் நடுவில் அவர் நடுவே இருக்கிறார். He is right now in the midst of your home where your doors has been shut. உங்கள் நடுவிலே இருக்கிறவர். He is in the midst of you. வல்லமை உள்ளவர். He is a mighty God. உங்கள் நடுவிலே இருக்கிறவர். The God who is with you. இரட்சிக்கிறவர். He is the one who saves you. என்ன போராட்டத்தை நீ சந்தித்தாலும் whatever problems you have been facing. உன்னை இரட்சிப்பார். He will save you. வேடன் உனக்கு விரோதமாய் வலை விரித்திருக்க. There will be snares for you. தேவ பிள்ளையிலே கண்ணி தெரித்தது. When they throw the snares for you. ஆ உனக்காக கண்ணி எல்லாம் வெடித்து தெரிக்கும். Everything will be destroyed. எல்லாமே உடைந்து போகும். Everything will be destroyed. வேடனுடைய கண்ணுக்கு நீ தப்பிக்கப்படுவாய். You will escape from the snare of the fowler. கர்த்தர் அடைக்கலான் குருவிகள் மேல் அக்கறை உள்ளவர். The Lord who take care of the sparrows. காகங்கள் மேல் அக்கறை உள்ளவர். He considers the raven. உன் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். Surely he considers you. உங்கள் நடுவிலே வல்லமுள்ளவர். He is in the midst of you is mighty. உங்கள் நடுவிலே இருக்கிறவர் இரட்சிக்கிறவர். The Lord is in the midst of you will save you. அது மாத்திரமல்ல யோசுவா 3:10 படிங்கள். Joshua chapter 3:10 says like this. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். It says the Lord God in the midst of you. என்பதை அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவேரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபோசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக know that the living God is among you and that he will without fail drive out from before you the Canaanites the Hittites the Hivites the Perizzites the Girgashites the Amorites and the Jebusites பாருங்கள் உங்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார் the Lord God is in the midst of you எதற்காக why உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை எல்லாம் விரட்டி அடிக்க in order to drive away all your enemies உன் சத்துருக்களை எல்லாம் துரத்துவார் he is going to chase away all your enemies அவர்களை நீ தேடியும் காணாத இருப்பாய் you will seek for them but you will not find them உன்னை தொந்தரவு செய்கிறவர்கள் இனி இருக்க மாட்டார்கள் the people who trouble you will not be there உன் வீட்டு பக்கத்துக்கு கிட்ட வர மாட்டார்கள் they will not come near your house உன் குடும்பத்தை தொந்தரவுபடுத்த கிட்ட வர மாட்டார்கள் they will not come and trouble your family அவர்களை கர்த்தர் சிதறடிப்பார் the lord will scatter them ஒரு திசையில வருவார்கள் they will come in one direction ஏழு திசையில சிதறடி நடுவில் நிற்கும் பொழுது துரத்த முடியாது. கர்த்தர் வல்லமுள்ளவர் because the lord is a mighty god இரட்சிக்கிறவர் he is the one who saves பெரியவர் he is a great god அவர் வந்து உன் வீட்டிலே நிற்கிறார் இப்பொழுது right now is in your midst of your family உயிர்த்தெழுந்தவர் சீஷர்கள் நடுவிலே வந்து நின்றது போல as he was in the midst of the disciples பூட்டப்பட்ட உன் வீட்டிலே வந்து நிற்கிறார் now he is right now in the midst where your doors had been closed சத்துருக்கள் எல்லாம் துரத்தி விடுவார் he is drive away all your enemies நீ சுகமாய் தங்கி இருக்க போறாய் you going to live peacefully நீ வாழ்கிற வாழ்க்கை உன் சத்துருக்கள் கண்டு பிரமித்து போகிறார்கள் all your enemies will be just trembling because of the life that you live வேதம் சொல்கிறது word of god says அவர் ஏன் உன் நடுவில் இருக்கிறார் why he is in the midst of you உன் சத்துருக்களை துரத்துவதற்காக to drive away all your enemies வேதம் சொல்கிறது word of god says எண்ணாகமம் 18 படியுங்கள் if you read john numbers chapter 18 20 வசனம் சொல்கிறது verse 20 says like this பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவருடைய தேசத்திலே நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கம் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் The Lord speak unto Aaron thou shall have no inheritance in the land
neither shall have any part among them. I am thy part and thine inheritance among the children of Israel. அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களே, my dear man of God who been called by God, pastors, தீர்க்கதரிசிகள், prophets, அப்போஸ்தலர்கள், apostles, ஆம் இன்னமாய் வேத போதகர்கள், teachers, bible teachers, சுவிசேஷகர்கள், preachers and evangelists, புதிய ஏற்பாட்டில் ஐந்து விதமான ஊழியத்தை செய்கிறவர்களே, there are five types of ministry in the நீங்கள் ஆரோனின் புத்திரர்கள், you are sons of Aaron, நீங்கள் லேவின் புத்திரர்கள், you are sons of Levites, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், the Lord has called you. நீங்கள் யார் இடத்துல கையேந்த போவதில்லை, you will not go and beg to from anyone, எந்த வாசல் கிட்ட நீங்க நிக்க போவதில்லை, you will not go to any doorsteps, எந்த கானானியர்களுடைய தேசத்தையும் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, there is no inheritance from the Canaanites, உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, there is no portion from them, உங்களை ஊழியத்துக்கு அழைத்தவர், he has called you as a pastor, உங்களை இதுவரை நடத்தினவர், until now hitherto he has helped you, அவர் உங்களை போஷிப்பார், he will feed you, அந்த இயேசு உயிர்த்தெழுந்தவர், the Jesus who has been resurrected, ஆசாரியன் அவரே, he is the priest, ராஜா அவரே, he is the king, ஆளுகை செய்கிறவர் அவரே, he is the ruler, தீர்க்கதரிசி அவரே, he is the prophet, ஆட்டுக்குட்டியானவர் அவரே, he is the lamb of God, உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் அவரே, he is the king that was resurrected, அவர் உங்களை அழைத்திருக்கிறார், he is the one who called you, உங்களுக்கு அவரே பங்கு, he is your portion, உங்கள் நடுவிலே நான் உங்களுக்கு பங்காயிருப்பேன், he said I will be your inheritance, நான் உங்களுக்கு சுதந்திரமாயிருப்பேன், I will be your inheritance and portion, இந்த மாசம் திருச்சபையை நான் சாத்தி விட்டேனே, this month I've been closed the doors of the church, எனக்கு என்ன பண்ணுவேன் என்று சொல்ந்து போ, what shall I do, இயேசுவையே பார், look unto Jesus, அழைத்தவர் உன்னை பட்டினியாய் விட மாட்டார், the Lord who called you will not leave you hungry, அழைத்தவர் உன் பில் எல்லாம் செட்டில் பண்ணுவார், the Lord who called you will settle all your bills, அந்த அபிஷேகம் உன் மேல இருக்கிறது, anointing is upon you, முழங்காலேறு, be kneel down before God, இயேசுவின் ஊழியத்தை நிறைவேற்று இந்த நாட்கள், fulfill the ministry of the Lord even in these days, அதிக நேரம் ஜெபி இந்த நேரத்துல, spend time with the Lord, கடவுளோடு அதிக நேரம் செலவழி, spend more time with God, ஏனா மனுஷனோடு செலவழிக்க இப்பொழுது தருணம் அல்ல, we do not have opportunity to speak to people, தேவ பிள்ளையிலே தேவனோடு செலவழிக்க தான் இது கூட நேரிட்டிருக்கலாம், this time we have to spend a time with the Lord, யார் உனக்கு பங்கு, who is your portion, தேவன் தான் உனக்கு பங்கு, Jesus God is your portion, யார் உனக்கு சுதந்திரம், who is your inheritance, கர்த்தர் தான் உங்களுக்கு சுதந்திரம், only the Lord is your inheritance, எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுப்பார், he is going to give you abundantly, சோர்ந்து போகாதே, don't be discouraged, ஊழியக்காரனே சோர்ந்து போகாதே, good man of God don't be discouraged, இந்த மாதத்திலே அல்ல, not in this month, இந்த வருஷமெல்லாம், throughout this year, ஆ வரப்போகிற நாட்கள் எல்லாம், the days to come, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், the Lord is going to bless you, உங்களை ஆசீர்வதிப்பார், he is going to bless அவர் you, அவர் வரும் வரை, until he comes, ஊழியர்களாகி உங்களை கைவிட மாட்டார், he will never leave you nor forsake you, men of God, ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை அவர் துரித்தில பிடித்து வைத்திருக்கிறார், he's got tears in his bottle, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், he's in the midst of you, ஆரோனின் குடும்பத்தாருக்கு பங்கம் இல்லை, சுதந்திரம் இல்லை, sons of Aaron do not have portion or inheritance, அந்த ஊழியக்காரர் நடுவில் இருந்த தேவன் தான் பங்கு, the Lord was in the midst of this, that man is your portion, and Yesu than avargalukku sudandram, Jesus is the inheritance, ungalkkum avar than, he is the inheritance for you, yenendral avar maaradavar, because he never changes, ennala cheyakoodadhu ondrumilla endru sonnar, there's nothing too hard for me, avar maaradavar, he never changes, maaradha deivathaye nokkire, look unto God who never changes, bhaktan oruvar ipidiyai paadina, one song, the songwriter has written like this, Paul Wilbur endru sollakoodiyavar, there is a man called Paul Wilbur, andre anga kangalum kaiye paarkala swami, he said my eyes will look unto you, engal Lord, engal kangalum mugathai paarkiradha, my eyes will look unto you, Lord, yesuvin mugathaye paar, look unto Jesus, ejaman unakku kai tharappar, the master will open his hand for you, avar dhaan unakku pangu, he is your portion, avar dhaan unakku sudandram, he is your inheritance, pootapatta araikkulle irukkiraya, you've been shut down and the doors being closed, yesu vandu nindru, Jesus came and stood beside them, naduve nindrar, in the midst of them he stood, ippozhudhu Aaronin kudumbathar naduvile nirukkirar, he is standing right in the midst of the sons of Aaron, pangai nirukkirar, he is a portion, sudandramai nirukkirar, as an inheritance he stands before Veda you, pustakam chollugirathu, the word of God says, Leviramam 22, Leviticus chapter 22 vasanam 32 verse 32 says, en parishutha naamathai parishutha kolachalakkaadirpeergalaag, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், neither shall he profane my holy name, but I will be hallowed among the children of Israel, I am the Lord which hallows you, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், I will be respected as a holy God in the midst of the children of Israel, உலகத்திலே எந்த தெய்வத்தையாவது பரிசுத்தர் என்ற ஆட்கள் மதிக்கிறார்களா, people respect any other god as a holy god, இந்த இயேசுவை
பரிசுத்தர் என்று எல்லா மதத்தினரும் மதிக்கிறார்கள். All the caste, all the religion said that Jesus is holy. அவர் குற்றமற்றவர். He is without blemish. அவர் சுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தவர். He lived a holy life. அவர் குற்றமற்ற ஆட்டுக்குட்டி. He is a lamb without blemish. பிலாத்து குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. Pilate cannot accuse him. ஏரோது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. Herod cannot accuse him. யார் அவரை குற்றம் கண்டுபிடிக்க? No one can accuse him. பிசாசே சொன்னது. Even Satan said. நீர் உன்னதமானவருடைய பரிசுத்தர். He is son of the most high God. அதனால தான் தேவன் சொல்லுகிறார். That's why the Lord says. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே. In the midst of the people of Israel. இப்பொழுது அடைபட்டிருக்கிற உங்கள் நடுவே. In the midst of you who have been shut down. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. The resurrected Lord Jesus. அவர் பரிசுத்தர். He is a holy God. என்று மதிக்கப்படுவாராம். Has been respected and hallowed. Hallelujah. Hallelujah. எல்லா மதத்தினரும் இயேசுவை மதிக்க காரணம் என்ன? All the religious people respect Jesus. அவருடைய வாழ்க்கை பாருங்கள். Because of his life. ஒரு பெரிய அரசியல்வாதி. One politician. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர். A former prime minister. அவர் சொன்னார், இத்தனை ஆட்கள் இருந்த பொழுதிலும் இயேசுவின் சிலுவையை பாருங்கள். Though there are many people, see the cross of our Lord Jesus Christ. அந்த சிலுவிலே வைரம் வைடூரியம் பொன் எல்லாம் இல்ல. There is no diamond or jewels upon that cross. ஆம், கிறிஸ்தவர்களுக்கு சிலுவிலே வைரம் வைடூரியம் எல்லாம் இருந்திருந்தா. When the Christians saw the gold and silver upon the cross. அவற்றெல்லாம் எடுத்து ஒரு ஸ்கூல் கட்டியிருப்பாங்க. They would have taken all the jewels and ஒரு அநாதை இல்லம் கட்டியிருப்பாங்க. They have built an orphanage. ஒரு மிஷன் ஹாஸ்பிடல் கட்டியிருப்பாங்க. They would have built a mission hospital. இயேசுவின் சிலுவிலே வைரத்தை பார்க்க முடியாது. They did not see the gold, silver, diamond upon the cross. பொன்னு வெள்ளியை பார்க்க முடியாது. They did not see the silver or gold upon the cross. இயேசுவின் சிலுவிலே இயேசுவை பலியாய் தான் பார்க்க முடியும். They saw him as a sacrifice upon the cross. தேவ பிள்ளையிலே. My dear children. இதுதான் அந்த அரசியல் தலைவர் சொன்னார். This is what the politician said. இயேசுவின் சிலுவையை பாருங்கள். He said look unto the cross of Jesus. வைரம் வைடூரியம் ஆம் பொன் வெள்ளி எல்லாம் அந்த சிலுவிலே இல்லை. There is no gold, diamond and silver or any ornament there. அப்படி இருந்திருந்தால் கிறிஸ்தவர்கள் எடுத்து சமுதாயத்திற்கு நற்பணியை செய்திருப்பார்கள். If the gold was upon that, the Christians would have taken and they would have helped the society. இயேசு சிலுவிலே தன்னை தானே வெறுமையாக்கி தொங்கினார். Jesus became empty on the cross of Calvary. நடுவிலே அவர் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவார். He will be respected as a holy. இந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து. This resurrected Lord. உங்கள் நடுவிலே ஆம் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவார். He will be hallowed as holy man, holy God in this உலகம் எங்கிலும் அவர் பரிசு என்று மதிக்கப்படுகிற தெய்வம். The whole world says that he is a holy God. அவரையே நம்புங்கள். Trust in him. உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். There is everlasting life for you. உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். There is heaven for you. உங்களுக்கு நரகம் கிடையாது. No, hell is not for you. இந்த பூமியில வாழ்கிற வரை. As long as you live in this world. அவர் வழி நடத்துகிற வல்ல தேவனா இருப்பார். He is the Lord who is going to lead you. சோர்ந்து போகாதே. Don't be discouraged. சீஷர்கள் அறையில அடைபட்டிருந்த வண்ணமாய். When the disciples were shut down in the home. யூதர்களுக்கு பயந்து அடைபட்டிருந்தார். Because of the fear of the Jews, they were just closed the doors. நீங்கள் இந்த வாதை கிருமிகளுக்கு பயந்து அடைபட்டிருக்கிறீர்கள். You are afraid of this virus have been you closed to the doors. கர்த்தர் கைவிட மாட்டார். The Lord will not forsake you. உயிர்த்தெழுந்தவர் என்ன சொன்னார்? What does the resurrected Lord say? போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனார்? What did he say when he went? உலகத்தின் முடிவு பரிந்தும் எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். I am with you always even unto the end of the world, he said. அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். This is the promise that he has. எல்லா நம்மை கைவிடலாம். All may forsake you. எல்லாம் இல்லை என்று கை கழுவி விடலாம். No one may, everyone may say we don't have anything. இந்த சூழ்நிலையில் நாங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்ல. In this condition how can we help you? ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். But the Lord Jesus will help you. உயிர் தேர்ந்தவர். The one who was resurrected. உயிரோடு இருக்கிறவர். He is the one who's alive. உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். He will come right now in your midst. பூட்டப்பட்ட அறையிலே உங்க வீட்டிலே வந்து நிற்கிறார். He is going to come right beside your house where the doors been closed. சமாதானம் என்று சொல்லுகிறார். He will say peace be unto you. நிச்சயமாய் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம். He will give peace between your husband and wife. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். He will give peace between the children and the parents. மருமக்கள் மாமனார் மாமியாருக்குள்ளே சமாதானம். There is peace between the son-in-law, daughter-in-law, father-in-law. தம்பிக்குள்ளே சமாதானத்தை. There is peace between your brothers. கர்த்தர் தருவார். The Lord is going to give you. உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். Your family will be blessed. யூதர்களுக்கு பயந்து அடைபட்டிருந்தார்கள். Because of the fear of the Jews they were shut down in a room. இந்த வியாதி கிருமிக்கு பயந்து நீங்கள் அடைபட்டிருக்கிறீர்கள். Because of this virus you've been shut down in your home. இந்த நேரம் தான் இயேசு உங்களுக்கு தரிசனமாகிற நேரம். This is the time where the Lord is going to appear in your home. உயிர்த்தெழுதலை நாளை கொண்டாடுங்கள். You celebrate this resurrected day. இயேசு உயிரோடு எழுந்தார். Jesus rose up alive. அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். He is in the midst of you. உங்களுக்கு சமாதானம் அருளுவார். He is going to give you peace. பரிசுத்த
கர்த்தராய் மதிக்கப்படத்தக்கவர். He is the one who is a holy God. பெரியவர். He is great. வல்லமுள்ளவர். He is a mighty God. ரட்சிக்கிறவர். He is the one who saves you. சத்துருக்களை துரத்துகிறவர். He will drive away your enemies. தேவ பிள்ளைகளே. My dear children of God. பங்காய் இருக்கிறவர். He is your portion. சுதந்திரமாய் இருக்கிறவர். He is your inheritance. உங்கள் நடுவிலே பாருங்க. See, he is near us right now. இப்பொழுதே உங்கள் நடுவிலே நிற்கிறார். Right now he is standing beside you. பக்கத்திலே நிற்கிறார். He is standing beside you right now. அவர் உயிருள்ளவர். He is alive. நான் சொல்லுகிற இயேசு தான் இப்பொழுதே உங்க பக்கத்திலே நிற்கிறார். The Lord Jesus whom I preach is right now in your midst. கண்ணீர் துடைக்கப்படுகிறது. Your tears have been washed away. உங்களை ஆதரிக்கிறவர். He is the one who will guide you. இந்த இயேசுவையே நோக்கி பாருங்க. Look unto this Jesus. அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் when he was taken up to heaven. எல்லாம் நாந்து பார்த்தார்கள். And all the people saw him. இன்றைக்கு அவர் உன் நடுவிலே உலாவுகிறார். But right now he is walking in the midst of you. அவரை நாந்து பார். You look unto Jesus. சந்தோஷமா இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடு. Celebrate this Easter. இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுங்கள். You celebrate this resurrected day. இன்னும் வானம் கீழே வரவில்லை, பூமி மேலே போய் விடவில்லை. Heaven has not come down or the earth has not gone up. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். He is in your midst right now. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். Your needs will be met. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பறந்து போகும். Name of Jesus your sickness will be healed. அற்புத அடையாளங்கள் உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளும். Miracles will be around your family. வியாதிகள் அல்ல. Not sickness. பொல்லாப்பல்ல. Not pestilence. பஞ்சம் அல்ல. Not famine. பட்டினி அல்ல. Not hunger. கர்த்தர் உங்களை சுற்றி இருப்பார். The Lord God will be around you. உங்கள் நடுவிலே இருப்பார். He will be in the midst of you. யார் அவர்? Who's this? உயிர்த்தெழுந்த இயேசு. He is Jesus who is resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். Jesus is alive. அதற்கு நாங்களும் சாட்சிகள். We are witnesses for என்ன 18 வயசுல. When I was 18 years old. அவர் அழைத்தார். He called me. நான் எதற்காக அவரை கும்பிட ஆரம்பித்தேன்? Why did I worship the Lord Jesus? அவர் உயிரோடு இருக்கிறார். Because he is alive. பக்தன் யோபு சொன்னான். Job said. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer lives. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Said my redeemer lives. பாருங்கள் ஆதியாம காலத்தில் வாழ்ந்தவன். He lived in the ancient days. அவனுக்கு இந்த மீட்பரை பற்றி தெரிகிறது. He knew about the redeemer. அவன் கூட அடைபட்டிருந்தான். Even he was shut down. இழப்பின் நடுவில் அடைபட்டிருந்தான். In the midst of loss he was shut down. வியாபாரம் போனது. All his business was gone. வேலைக்காரர்கள் போனார்கள். All his இருந்ததெல்லாம் போனது. Whatever he had he lost. சரீர சுகமும் போனது. All his health was lost. உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He was just sitting empty handed. மனைவி மட்டும் தான் இருக்கிறார். Only his wife is with him. 10 பிள்ளைங்க செத்து போனது. 10 children died. சொத்து சுதந்திரம் எல்லாம் போனது. All his inheritance went away. அந்த நேரத்துல எழுதுகிறார். In that time he writes this. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Said my redeemer is alive. அவர் என்னை எழுப்புவார். He will raise me up. உங்கள் நடுவில் இருக்கிற மீட்பர் இயேசு. The Lord Jesus who is in the midst of you is Jesus. அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive. அவர் உங்கள் குடும்பத்தை எழுப்புவார். He is going to raise up your family. கலங்க வேண்டாம். Don't be discouraged. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. எல்லாம் எழுந்து நிற்கலாம். Let us stand up to our feet. இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளிலே. In this resurrected day. இந்த உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடும் பொழுது. When we celebrated this resurrected day. இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் பொழுது. When we celebrate the resurrection. அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வீட்டை நிரப்பட்டும் இப்பொழுது. Let the power of the resurrection fill your family right now. சந்தோஷத்தினால நிரப்பப்படும். Let it fill your family with joy. சமாதானத்தினால நிரப்பப்படும். Let it fill your family with peace. இயேசு உங்களோடு இருக்கிறார். The Lord is with you. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, loving heavenly father, உம் குமாரனாகிய இயேசுவை சிலுவை மரம் வரை அனுப்பி, you sent your son to the cross, to the death of the cross, அன்றே அடக்கம் பண்ணப்பட்டு, he was buried, மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார், on the third day he was resurrected, இயேசுவே, lord jesus, நீர் உயிர்த்தெழுதலின் தேவன், you are the god who is resurrected, உலகம் எங்கிலும் throughout the world உம் பிள்ளைகள் வீட்டிலே அடைபட்டு, all the people have been shut down, பயத்திலும் திகிலிலும் கர்த்தாவே இருக்கும் பொழுது, because of fear and trembling, உயிர்த்தெழுந்த இயேசு சுவாமி, lord jesus who has resurrected, இப்பொழுதே எல்லா வீட்டிலே நீர் தரிசனமாவே, lord appear to your people in the midst of them right now, நீர் தான் தெய்வம், இல்லை உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்பதை நிரூபியும், let them know that you are the true living god, there is no god, பிள்ளைகளின் கண்ணீரை துடையும் சுவாமி, wipe the tears of your people, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், bless each and every one of them, உயிர்த்தெழுதலின் நாளிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், bless your people on this resurrected day, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், bless your people who have been hearing this message, மகிமை இறங்கட்டும், let your glory fall upon them, வல்லமை இறங்கட்டும், let your power fall upon them, நீர் பங்காய் இருப்பீர், lord be a portion for them, நீர் சுதந்திரமாய் இருப்பீர், let you be the நீர் பெரியவராய் இருப்பீர், be great in the midst of them, நீர் வல்லமுள்ளவராய் இருப்பீர், lord be a mighty god in the midst of them, நீர் பரிசுத்தராய் மதிக்கப்படுவீர், be a holy god in the midst of them, ஆசீர்வதிப்பீராக, bless them lord, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை தாரும். Let the power of resurrection be upon all the people. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. Amen. And amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.